Hi friends, welcome to Yash Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 4 எடுத்தாச்சு, ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்தாச்சு. அண்ட் லெமன் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பிரியாணி மசாலாக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃப் 2 எடுத்துக்கிட்டோம். அண்ட் பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் முந்திரி பருப்பு, இதெல்லாமே வந்து உரலில் வந்து நீங்கள் வந்து இடித்து நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட உரல் அடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்தாச்சு. அண்ட் இது வந்து வீட்லேயே அரைச்சி வச்சது. இங்கே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹோம்மேட் தான். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதோட வீட்லேயே வந்து அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் ஜிஞ்சருக்கு வந்து இஞ்சிக்கு வந்து 25 கிராம் பூண்டு வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அரைச்சி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கடையில் வாங்குறதோட வீட்டில் அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்ட் தயிர் வந்து 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதமான சூட்டில் வச்சு வறுத்துடுங்க, ஓவர் ஹீட்டில் வேண்டாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு முக்கியமாக தேவையானது ஜாதிக்காய். இது ஒன்று வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுத்து வச்சிருந்த ஜாதிக்காயை வந்து உரலில் வச்சு நல்லா இடித்து பவுடராக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பிரியாணி மசாலாக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இந்தமாரி உரலில் வந்து வச்சு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாகட்டும். அது கூட நெய் வந்து 3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பிரியாணி லீஃப் எண்ணெயில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பிரியாணி லீஃபோட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. வெங்காயத்தோட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா சிவக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு பிரியாணி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பிரியாணி வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சிக்கன் வந்து சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கனை வந்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நான்
நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜாதிக்காய் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரியாணி மசாலா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம் நீங்கள் அந்த 1 கப் கர்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. லெமனையும் ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg ரைஸ்க்கு இந்த டம்ளரில் 3 கப் தண்ணி ஊற்றிடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வெந்திருக்கும். சிக்கன் பீஸ்லாம் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சுவையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.